எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம சூப்பரான ஒரு மஷ்ரூம் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா, அதே சமயம் நியூட்ரிஷனல் வேல்யூ அதிகமா இருக்க இந்த மஷ்ரூம் மசாலாவை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஐட்டமா இருக்கும். ரொம்ப ட்ரையா இல்லாம, அதே சமயம் ரொம்ப கிரேவியாவும் இல்லாம, ஒரு மாதிரி செமி ட்ரையா இந்த மசாலாவை பண்ணும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சவுடனே நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்தோடனே நம்ம வந்து 2 பச்சை மிளகாவை நடுவில் கீறி அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கி வரட்டும். சின்ன பீஸ் இஞ்சியும் ஒரு 4 பூண்டு பல்லும் ஒரு இடிக்கல்ல வச்சு இடித்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரும்போது நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கினோடனே இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். 400 கிராம் மஷ்ரூமை நல்லா மெலிசா இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நிறைய மஷ்ரூம்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இந்த மஷ்ரூம் குக் ஆகும்போது தண்ணி வந்து ரிலீஸ் ஆன அப்புறம் உங்களுக்கு அந்த சைஸ் வந்து சுருங்கி போய் கரெக்டான அளவுக்கு வந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வதக்கினா போதும், இந்த சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாயிடும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் இன்னமுமே தண்ணியை ரிலீஸ் பண்ணி அது வந்து நல்லா சுருங்கும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாகும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு காரம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஷ்ரூம்க்கு தனியாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே நல்ல தண்ணி வெளியில் வரும். அதுலேயே வந்து இந்த மஷ்ரூம் நல்லா குக் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணி வெளியில் வர ஸ்டேஜில் நம்ம வந்து கவர் பண்ணி குக் பண்ணலாம். ரொம்ப நேரம் தேவையில்லை, ஒரு 6-7 நிமிஷம் போதும் மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடும். அதிகமான நேரம் மஷ்ரூம் குக் ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ ஒரு 7-8 நிமிஷத்தில் மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுட்டு நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை நறுத்திக்கலாம். நம்மளோட மஷ்ரூம் மசாலா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னமுமே நல்லா ட்ரையாக வேணும்னா 1 ஸ்பூன் எண்ணெய் கூட விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி கேஸ் ஆஃப் பண்ண அப்புறமும் உடனே வந்து மூடி போட்டு வைக்காமல் ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்லா ரோஸ்டடாக உங்களுக்கு இந்த மஷ்ரூம் ஃப்ரை ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலான சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.